பேய் படம் பார்க்க உங்களுக்கு பிடிக்குமா? அட பயம் இருக்க தான் செய்யும், அதை தாண்டி ஆர்வமும் அதிகமாக இருக்குதுல்ல, அதுக்காக தான் ஒரு தரமான பேய் படத்தை எடுத்துருந்துருக்கேன். அப்புறம் நம்ம மூவிஸ் வித் மணிஷ் சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி தரமான படங்களை எடுத்துகிட்டு வர்றது நம்மளுடைய ஒரே வேலை. சரி வாங்க படத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே இந்த பொண்ணு பதறி போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா, கை முகத்தெல்லாம் அலர்ஜி ஏதோ வந்திருக்கு, அவள் பதட்டமாகவே சுற்றிட்டு இருக்கா. அவருடைய பாய் ஃப்ரெண்டு வந்து ஏ ஏய் ஒன்றும் இல்லை, எதுக்கு நீ பயந்துகிட்டு இருக்க, ஏன் இப்படி இருக்க, உனக்கு என்ன ஆச்சுனாலும் ஏய் அவள் வந்துட்டாடா, அவள் வந்துட்டா, என்னை சும்மா விட மாட்டா, நீங்களாம் இருந்தா கூட அவ என்ன டார்ச்சர் பண்ணி கொண்டு வாடான்னு சொல்ல யாருமே இங்க இல்ல, நீ நானும் மட்டும்தான் தனியா இருக்கோம், புரிஞ்சுக்கோ, இப்படிதான் பண்ணாதன்னதும் இல்ல அங்க பாரு அங்க பேரா வந்துட்டானதும் டக்கு பின்னாடி ஒரு உருவம் இருக்குது, இவ கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது. இவ பதறி போயிட்டு சாரிடா இதுக்கு மேல அவகிட்ட சமாளிக்க முடியலடா, இந்த டார்ச்சர் பண்ணி தினம் தானும் கொண்டுகிட்டு இருக்கா, இதுக்கு மேல எல்லாம் உயிர் வாழவே முடியாதுன்னு டக்குன்னு அவளை குட்டிக்கிட்டு அவளே செத்துட்டா. அப்படியே இந்த பொம்மையை காட்டி அது ஒரு டைனி கடை போடுறாங்க, தி கம்யூனியன் கேர்ள். 4 வருஷம் ஆகுது, ஒரு சர்ச்சை காட்டுறாங்க, அங்க ஃபாதர் பேசிக்கிட்டு இருக்கு, திடீர்னு ஒருத்தி கதவு திறந்துட்டு உள்ள வர, இதெல்லாம் எங்க உருப்பட போகுது, பொறுமையா வருதா பாருன்ற மாதிரி எல்லாரும் லுக்க விட. இவதான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு. ஹீரோயின் கிட்ட ஏய் நைட்டு பார்ட்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டு, காரையும் ரெடி பண்ணிட்டேன், நீ வீட்டுல பர்மிஷன் வாங்கி வந்தா மட்டும் போதும், நம்ம போறோம், ஃபன் பண்றோம், மஜா பண்றோம், செம்மையா திரும்ப வரோன்ற மாதிரி பெரிய பிளான குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்க. ஏண்டி சர்ச்சில் நீ பேசத்துக்கு தான் வருவீங்க அடி, வந்தது எதுக்கு, முதல்ல அங்க பாருங்கன்னு எல்லாருமே அவளை திட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி அந்த ஊருக்கு புதுசா இப்பதான் வந்திருக்காங்க, வந்ததுமே கடத்த ஒரே ஃப்ரெண்ட் இவதான். ஃபாதர் பேசி முடிச்சதும் வெளியே எல்லாருமே உட்காந்து மீட்டிங் போட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க, அந்த சமயம் எல்லாரும் கம்யூனியன் காஸ்டியூம்ல வந்திருக்காங்க. சோ எல்லாரும் ஃபாதர் கூட போட்டோ எடுக்க ஆர்வமா நின்றுட்டு இருக்க, திடீர்னு ஒருத்தி ஹீரோயின் கிட்ட என் பொண்ணு மேரிசோல பாத்தீங்களா, என் மேரிசோல் இங்கதான் வந்தா மேடம், கம்யூனியன் ட்ரெஸ் போட்டு அழகா வந்திருப்பா, அந்த குழந்தைய பாத்தீங்கன்னா இவளே ஊருக்கு புதுசு, இவ யாருன்னு தெரியல, யார் அந்த பொண்ணு, எதுக்காக என்கிட்ட கேக்குறான்னு இவ ஷாக் ஆகி பாக்க, அதுக்குள்ள அந்த லேடியோட ஹஸ்பண்ட் வந்து போறாங்க போயிட்டு ஜாலியாக்கும் போலாம் ஏண்டி இங்கிருந்து போறதுக்கு வழியே இல்லடி, ஏறி தொலைடின்னு ஹீரோயின் அவளை கூட்டிக்கிட்டு கார்ல ஏறா. ஏய் இந்த மொட்டையும் கொஞ்சம் டேஞ்சரு, கொஞ்சம் உசாரா இருந்துக்கன்ற மாதிரியே எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்பதான் சம்பவமே ஸ்டார்ட், திடீர்னு ஒருத்தி குறுக்கால கிராஸ் பண்ணி போக நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு ஹீரோயின் பதறா. என்னாச்சு, ஏய் யாரோ ஒருத்தி கிராஸ் பண்ணா, கம்யூனியன் காஸ்டியூம்ல ஒருத்தி கிராஸ் பண்ணதும் இந்த மொட்டையனுக்கு விஷயம் தெரியும். ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட ஏய் அந்த கதையெல்லாம் சொன்னி அடி அவகிட்ட, அந்த கதையெல்லாம் சொன்னியே அதனாலதான் இப்படி கவனிக்கலாம்னா, ஏன்னா இதுவே விட சொல்லடா, நம்ம ஊர் கதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுறானதும் நேத்து
தோனிங்களா அவங்க எழுப்பலாமே அப்படியே சைலண்டா போய் படுத்துக்கிட்டேன்னு அப்படியே சமாளிச்சுக்கிட்டான். இப்ப குறைச்சி முடிச்சுட்டு கண்ணால தலைய வரும் போது திடீர்னு கைய பார்த்தா ஏதோ அலர்ஜி வந்திருக்க மாதிரி இருக்குது. என்னது, நம்ம ஓப்பனிங்ல ஒரு பொண்ணை காமிச்சாங்களே அலர்ஜியோட அதே சிம்டம்ஸ் இவளுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னது அலர்ஜி எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்குது என்னன்னு புரியலன்னு இவளும் பதட்டமாவறான். ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட இத பாரு நம்ம ஃபாதரை போய் பார்க்கணும் வரியானவன் எதுக்கு இல்ல நேத்து எடுத்த பொம்மையை அவங்ககிட்ட கொடுத்துடணும் யாராச்சும் அந்த கம்யூனியன் காஸ்டியூம் போட்டவங்க மிஸ் பண்ணிருப்பாங்க அவங்க கிட்ட கொடுக்கணும். இந்த பாரு இந்த ஊரை பத்தி உனக்கு தெரியாது எல்லாரும் இங்க சொல்ற ஒரு கதை நீ இப்பதான் வந்தன்றதுனால நான் சொல்லி பயமுறுத்தல. அதாவது கம்யூனியன் காஸ்டியூமோட யாராச்சும் உன் கண்ணில் பட்டாங்கன்னா அது பேய் அதை பார்த்தவங்களுக்கு அந்த சாபம் ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் அவங்கள சும்மா விடாதுன்னு ஒரு கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் இது வரைக்கும் நம்பல பிளீஸ் நீ இந்த பொம்மையை தூக்கி போட்டு வேலையை பாருனாலும் எடுத்து வச்சது எதுக்கு நான் ஃபாதரை போய் பாக்குறேன்னு ஃபாதரை போய் பார்த்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும் அவர் பதட்டமாவே இங்க பாருமா இந்த பொம்மை எந்த இல்ல இந்த பொம்மை நம்ம கம்யூனிட்டி வந்தவங்க இல்ல நீ எடுத்துட்டு போன பதட்டமாவே சொல்ல ஃபாதர் வேற ஏதாச்சும் கம்யூனிங் நடக்குமா வேற எந்த ஃபங்க்ஷனும் நடக்காது இங்க ஒண்ணுதான் ஃபங்க்ஷனு பொம்மை தயவு செய்து எடுத்துட்டு போன்னு அவர் டென்ஷனாவே அப்பிச்சு விட்டுறாரு. இவர் யாருன்னா நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல அவங்களுடைய அப்பா எப்ப பார்த்தாலும் அவகிட்ட எரிஞ்செரிஞ்சு விழுற கேரக்டர். அடுத்த நாள் இவ வழக்கம் போல குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வரலாம்னு நினைக்க திடீர்னு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கிற மாதிரி இருக்குது. தினத்துக்குன்னு பார்த்தா பின்னாடி பேய வந்து நிக்க அதை பார்த்ததுமே ஒரு செகண்ட் உயிரே போயிட்டு வருது இவளுக்கு. டக்குன்னு அவளை பிடிக்கவும் இவள் வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போயிடுது. அதாவது ஒரு கிணத்துக்குள்ள இவளை பிடிச்சி இழுத்து அந்த தண்ணிக்குள்ளேயே முக்கி குழப்பண பாக்குது. இவளுக்கு இந்த இடத்துல மூச்சு விட முடியல. இவளை அங்க கூட்டிட்டு போயிட்டு மொத்தமா தண்ணிக்குள்ளே எடுத்து குழப்பண அந்த பேய் எவ்வளவோ ட்ரை பண்ணுது. இவ கத்திர சவுண்ட் கேட்டதும் வெளியே அவங்க அப்பா அம்மா ஏன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கதவு உடச்சுக்கிட்டு வந்தா இவ அப்படியே உறஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்கா. ஆக்சுவலா இவங்க இல்லையே அங்க கிணத்துலதான் பேய் சாவரிச்சுக்கிட்டு இருக்கு. காப்பாத்துங்க 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 அங்க கத்துறது உங்களுக்கு கேட்கல. என்னாச்சு என்னாச்சு ஏன்டி அசையாம நிக்கிறேன்னு எழுப்பவும் டக்குனு அப்படியே மூச்சு விட்டு தேங்க்ஸ்மா எனக்கு என்னாச்சுன்னு தெரியலமா ஏதோ ஒன்று பிடிச்ச எனக்கு கிணத்துல இழுக்குதுமானதான் இந்த கதையெல்லாம் கேட்டு அவங்க அப்பா என்ன பார்ட்டிக்கு போயிட்டு போதை மாத்திரம் எல்லாம் சாப்பிட்டியா அந்த எஃபெக்ட் தான் இப்பெல்லாம் காட்டுது ஓவரா போதை பொருளுக்கு அடிமை ஆயிட்ட அந்த மாத்திரை செஞ்ச வாழதான் இதுன்னு அவரு பிடிச்சி கத்துறாரு. நடந்த விஷயத்த போட்டு நீ கொடுக்குற மாத்திரையில் எஃபெக்ட்லாம் இருக்குமா ஏதாவது கம்மியான காஸ்ட்டில் வாங்கி விற்றுனுக்குறியா ஏதோ எஃபெக்ட்லாம் காட்டுது ரெண்டு பேருக்கும் அலர்ஜியாக இருக்குன்னு தான். ஹே அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் எப்பவுமே டெஸ்ட் பண்ணிவிட்டு தான் எல்லாருக்கும் கொடுப்பேன் அவ்வளோ ஒன்றும் ஏமாத்துக்காரலாம் நான் கிடையாது கொஞ்சம் டெரராலும் தான் ஆனால் ஏமாத்திரம் இல்லை அப்படிலாம் இந்த மாத்திரை சாப்பிட்டு யாருங்க இந்த மாதிரிலாம் நடங்கலை கிளம்புற வழி பாருங்கன்னு அனுப்பிச்சு விட அப்புறம் தான் டெஸ்ட் கொடுக்குறாங்க. இந்த மொட்டையினுக்குமே அந்த மாதிரி அலர்ஜி ஆரம்பிச்சிருச்சு. இதே யார் யாரெல்லாம் அட்டாக் பண்ண போகுதோ அவங்களுக்குலாம் இந்த அலர்ஜி ஆரம்பிக்கிறது சிம்டம்ஸ்னு நமக்கு தெரியும். ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட அவங்க அப்பா ஏய் ஏண்டி சமைக்க கூட முடியாது அவனுக்கு நான் தான் சம்பாரிச்சு கொட்டான்ல ஊர்ல ஸ்கூலுக்கும் போறதுக்கு துப்பு இல்ல ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்க ஏன்டி இப்படி நடந்துக்கிறேன்னு அவங்க பொண்ணுகிட்டே எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்காரு. அவங்க அப்பா சரக்கு சாப்பிட்டு மட்டையாகவும் இதுக்கு மேலே வீட்டுல இருந்தா நமக்கு செம்ம டென்ஷன் ஆகும்னு அவ வெளியே வேற இடத்துக்கு வந்து சுத்திக்கிட்டு இருக்கா. அவர் ரெஸ்ட் ரூம் அங்கே போகவும் எல்லா கதவும் மூடி மூடி திறக்குது. ஏ யாரும் இருக்காங்க ஏன்டா பயமுத்துறீங்க யாரா நீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் டக்குனு இவ பேய பார்த்ததும் என்னடா இது கர்மம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அல்லறி அடிச்சுக்கிட்டு ஓடி வரா. சேம் பூத்துக்கு வந்து இவ ஹீரோக்கு போன் பண்ணி ஏ ஏ அந்த பேய நான் பாத்துக்கிட்டே நீ சொன்ன அதே மாதிரி அதே பேடி கரும் அங்க இருந்த புடிச்ச சாவடிக்கு பத்துல இருந்து தப்பிச்சு வந்துட்டேன்னு சொல்றதுக்குள்ள உன்னை நான் சாவடிக்கவே ஸ்டார்ட் பண்ணலேன்னு அந்த பேய் கதக்குன்னு குடிக்க இப்போ அது குடிச்சா எங்க போகும் தெரியுமே கிணத்துக்குள்ள அவளையும் முக்கி குழப்பண பாக்குது. ஹீரோனுக்கு தெரிஞ்சிருச்சு ஆத்தாடி நமக்கு நடந்த மாதிரியே அவளை கிணத்துல இழுத்துருச்சு அப்ப இந்த பக்கம் போய் அவளை காப்பாத்தனா கிணத்துலயே அவ செத்துருவா அவளை எப்படியாச்சும் எழுப்பி ஆகணும்னு இவ அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்டா இந்த டைம்ல வெளியே விட மாட்டேன் அதுவும் ஃப்ரெண்டை பார்க்கலாம் தருதலை பார்க்கலாம் விடவே மாட்டேன்னதும் இவன் தங்கச்சிக்கிட்டே இப்ப நான் வீடு பின்பக்கமா எஸ்கேப் ஆகி போறேன் கொஞ்ச நேரம் சமாளிச்சுக்கணும்னு அவ வீட்டு பின்னாடி வழியை எகிரி குதிச்சு அந்த டெலிபோன் கூத்துக்கு போய் அதுக்குள்ள இவளை கேத்தலை பிடிச்சி குழப்பண பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏந்திரி 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 ஏந்திரின்னு எழுப்பி அவளை ஒரு வழியா காப்பாத்திட்டா. இவன் என்ன சரி ஏண்டி அந்த போய் நம்மளை கொள்ளுது நாம என்னடி அதுக்கு பண்ணோம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்குமே எதுவுமே புரியல. இப்ப அடுத்து அந்த மொட்டையனுக்கும் அந்த சிம்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல அடுத்த டார்கெட் மொட்டையன் தான் அந்த மொட்டையை கேம் சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்கான். எல்லாரும் கேம் சென்டர் முடிச்சுட்டு வீடு கிளம்பங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மூடி லாக் பண்ணி வெயிட் பண்ண அந்த சமயம் அந்த திருப்பூர் சவுண்ட் எல்லாம் வரவும் யாரு என் கேம் சென்டருக்குள்ள ஒழிஞ்சிருக்கீங்களா திருடனா யாரா நீங்க அப்படின்னு டக்குனு இவன் பேய் பார்த்து அலறி அடிச்சுக்கிட்டு இவன் கார் எடுத்துன்னு கிளம்புறான். அப்பாடா தப்புஸ்டம் பேய் இடம் நம்ம மாட்டல அப்படின்னு திரும்பி பார்த்தா அந்த காருக்குள்ளேயே பேய் உட்கார்ந்துகிட்டு அவனை பிடிக்கவும் அவனையும் கேத்துக்குள்ள இழுக்க ஆரம்பிக்குது. மத்த இடத்துல இருந்தா யாராவது வந்து எழுப்பலாம் இவன் தான் காருக்குள்ள இருக்கான் காரோட சேர்ந்து வந்து முட்டி அங்கேயே அவன் காலி ஆயிட்டான். ஹீரோயினும் அவன் ஃப்ரெண்டும் பார்த்து செம்ம டென்ஷன் ஆகி ஏ ஒருத்தனை கொலையே செஞ்சிருச்சு அடுத்து நம்மளையும் கொல்ல போதுன்னு இப்போ ஹீரோயினும் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு மூணு பேருக்குமே மரண பயம்
வேகம் வந்துருச்சு. இப்ப இந்த மூணு பேரும் அந்த பொம்மை வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த மாதிரி நடக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு தெரியும்னு அவருடைய பாய் ஃப்ரெண்ட பாக்க போனா, இவெல்லாம் ஓப்பனிங்ல அந்த பொண்ணு கண்ணு முன்னாடி செத்து போனாலே அவங்கிட்ட வந்து இந்த பொம்மையை காட்டவும், ஏய் இந்த பொம்மை தான் அவளும் வச்சிருந்தா, இந்த பொம்மை வந்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு அலர்ஜி மாதிரி ஆரம்பிச்சது, இந்த பொம்மை வந்ததுக்கு அப்புறம் தான் அவளையே அவ கொண்டுகிட்டு செத்துட்டா, இதே மாதிரிதான் உங்களுக்கு நடக்கும், நீங்களும் அடுத்து மூணு பேரும் சாக போறீங்கன்னு சொல்லவும் இன்னுமே டென்ஷன் ஆகுது. சரி ஃபாதர் கிட்ட கேட்டா அவருமே பதட்டமானார்ல, அப்ப அவருக்கும் விஷயம் தெரியும்னு சர்ச்சுக்கு வந்து பார்த்தா அங்க ஏதோ பழைய ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா, ஏய் ஏய் அந்த பாரு அந்த பொம்மை தானே இப்ப நம்ம வச்சிருக்கிற பொம்மை, இது எப்ப எடுத்த ரெக்கார்டிங், 1982 எடுத்தது இது, அந்த பொண்ணு வந்து மாரிசோல், அவரோட போட்டோ இருக்கு பாரு, ஏய் இதுதான் ஓபனிங்ல ஒருத்தி வந்து என் பொண்ணு மாரிசோல் காணுங்க, என் பொண்ணு மாரிசோல பாத்தீங்களான்னு கேட்டாலே, அப்ப எல்லாத்துக்கும் இந்த பொண்ணுக்கும் இந்த பொம்மைக்கும் எல்லாமே சம்பந்தம் இருக்குது, இது ஏன் ஃபாதர் இப்ப ஓடி விட்டு பாத்துட்டு இருக்காருன்னதும் இப்ப விஷயம் தான் தெரிஞ்சிருச்சு இல்ல, மாரிசோல் தான் பேய் தெரிஞ்சிருச்சு இல்லன்னதும் அந்த பேயும் இங்க வர மூணு பேரையும் தூக்கி விசில் அடிக்க, ஏய் இப்ப அது உன்ன கண்டா பண்ண போது உங்க காப்பாத்தியவங்க ஃபாதர் எங்க ஃபாதர் எங்கன்னா ஃபாதர ஆல்ரெடி கொண்டு முடிச்சு, இப்ப இவனையும் பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணி அவனை அந்த இடத்துல பேய் துரத்தவும் அவன் கிணத்துக்குள்ள விழுந்து அவனையும் குழப்பான பாக்குது. அதுக்குள்ள ஹீரோயின் வந்து ஏந்திரி 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 அங்கே செத்துறது அவனையும் எழுப்பிட்டா. இப்ப நம்ம மாரிசோலோட அம்மாவை பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைச்சிடும். இப்ப இந்த மூணு பேரும் சேர்ந்து மாரிசோலோட அம்மாவை பார்த்தாதான் அவளுக்கு என்ன ஆச்சு தெரிஞ்சாதான் நம்ம அவனிடம் தப்பிக்க முடியும், இல்லைன்னா மூணு பேரையும் ஒரு ஒருத்தனா கொண்டுடுவான்னு தெரிஞ்சு அவளை பார்க்கலாம்னு நினைக்க, அதுக்குள்ள ஃப்ரெண்டோட அப்பா வந்து, ஏண்டி உனக்கு காசு கட்டி படிக்க அனுப்பிச்சா, நீ என்ன இதுங்க கூட சேர்ந்து பொறுக்கிட்டு இருக்க, இதனாலதான் நீ உன்னை அடிச்சு குடும்பப்படுத்தணும் தோணுதுன்னு பாடி எங்கேயும் இது கூட போய் சுத்த வேணாம், அவளை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து இன்னும் நாலு அடி அடிக்கணும்னு நினைக்க, அதுக்குள்ள இவருக்கு பயந்து அவ கதவு எல்லாத்தையும் சாத்திக்க, ஏய் கதுவை துரடியும் அவளை கதவு உடச்சிக்கிட்டு வந்தேன் உன்னை இன்னைக்கு சும்மா ஓட மாட்டேன்னு அவர் இன்னும் கத்திட்டு இருக்காரு. அதுவும் லாக் பண்ணவும் இவளுக்கு அந்த பேய் வந்துருச்சுன்னு தெரியும், ஐயோ என்ன எதுவும் பண்ணப்போது யாருமே போய் என்னை காப்பாத்தவும் யாரும் இல்லையேன்னு இவ பயந்துகிட்டு இருக்க பேய் பிடிச்சிருச்சு, கிணத்துக்குள்ள இழுத்து அவளை மறுபடியும் தண்ணியில போய் சாவடிக்க பாத்துக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள இந்த அப்பா கேரக்டர், ஏன்டி ஒளிஞ்சுக்கிட்டு அவன் உருவான கதவு உடச்சுக்கிட்டு வந்து, ஏ ஏந்திரடி என்ன சும்மா மயக்க விடாம நினைக்கிறேன் நீ எழுப்ப, இவ அப்பாக்கு பயந்து கையில கத்தி வச்சுக்கிட்டு இருக்க, இவர் புடிச்சு எழுப்பவோ என்ன விட்டுருங்க என்ன விட்டுருங்கன்னு அவரையும் குத்தி அவளையும் கொன்னுட்டா, இவளுமே பதட்டம் வாங்கி எங்க அப்பாவே என்ன கொண்டுட்டேன்டி அந்த மாதிரி சொல்ற அம்மாவை பார்ப்போம், இது என்னன்னு முடிவு தெரிஞ்சாதான் இல்லைன்னா அதுவே நம்மள கொண்டுடும்னு அவளை பார்க்க போறாங்க. மாதிரி சொல்ல அவங்க அம்மாவை பார்த்து, மேடம் உங்க பொண்ணு என்ன ஆச்சுனதும் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்னா, இவ கையில இருக்க அலர்ஜியை பார்த்ததும், ஏய் உன் கையில வந்துருச்சா, இதேதான் என் பொண்ணுக்கும் வந்துச்சு, என் பொண்ணுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் காணாம போயிட்டா, இந்த இடத்துக்கு போனா அதோட அவன் காணாம போயிட்டாமா, வருஷா வருஷம் நானும் தேடிக்கிட்டு இருக்கமா அவ கடப்பா கடப்பான்னு, ஆனா எங்க போனானு இப்போ வரைக்கும் தெரியலமான்னு சொல்லவும், அப்ப அந்த இடத்துக்கு போனா நம்ம விஷயம் தெரிஞ்சுக்கலாம்னு அங்க எல்லாரும் கிளம்பி போறாங்க. இந்த கேட்டு வழியா உள்ள வந்தா இந்த கிணறு, இந்த இடத்துக்கு தான் நம்மள பேய் ஒரு ஒருத்தையும் கூட்டிட்டு வந்து கிணத்துக்குள்ள முக்கி நம்ம பல பார்த்தது, இந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டோம், இந்த இடத்துக்கும் அந்த பேய்க்கும் சம்பந்தம் இருக்குன்னு தேடிக்கிட்டு இருந்தா, அப்ப பேய் ஹீரோயினை பிடிச்சி கிணத்துக்குள்ள இழுக்க, நான் விட மாட்டேன் நான் விட மாட்டேன், ஹீரோயின் ஃப்ரெண்ட் அவளை எவ்வளவு காப்பாத்தவோ அவனையும் தூக்கி போட்டு கிணத்துக்குள்ள மொத்தமா இழுத்துருச்சு. இப்ப கிணத்துல தண்ணி இல்ல, மொத்தமா வத்தி போய் கிடக்குது, இவன் என்னாச்சுன்னு திரும்பி பார்த்தா எதிரிலே பேய் இருக்குது, என்ன ஒண்ணு பண்றாத இன்னும் ஒண்ணு பண்றாத நான் உனக்கு எந்த தொடர்பும் செய்யல அப்படின்னதும் அந்த பேய் ஒண்ணுமே பண்ணல, கிட்ட வந்து இவளை கட்டி பிடிச்சிக்குது, ஏய் நீ பயந்து போயிருக்கியா, நீ தானே எங்களை கொல்ல பார்த்த, இப்ப என்ன கட்டி பிடிச்சி எங்களை பார்த்து நீ பயப்படுற, நீ ஏன் தனியா இருக்கிற மாதிரி பயப்படுறதும் அவ கட்டி பிடிக்கவும் தான் இப்ப மறுபடியும் கிணத்துக்குள்ள முக்கிற அந்த சீன் வருது. அப்படியே இவளுக்கு எல்லாமே ஞாபகப்படுத்துது, என்னெல்லாம் நடந்துச்சுன்னு அந்த பேய் இவளுக்கு புரிய வைக்குது, இவ்வளவு வாட்டியும் கிணத்துக்குள்ள இழுத்தது அவங்களை கொல்ல பார்க்கல, எனக்கு நடந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, நான் இந்த இடத்துல தான் இப்படி ஆச்சு, ஒரு கம்யூனியன் ஃபங்க்ஷன் அப்போ இவ அந்த கம்யூனியன் காஸ்டியூம்ல வந்திருக்கிறா, அவ இந்த இடத்துக்கு வந்து இந்த கிணத்துல விழுந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தி யாருமே காப்பாத்தல, இந்த இடத்துக்கு யாரும் வரமாட்டாங்க, அந்த தண்ணியில மூழ்கி செத்து இந்த இடத்துலயே பல வருஷமா நான் இருந்து எலும்பு கூடவே ஆயிட்டேன், என்னை யாருமே காப்பாத்த வரல, நான் இங்க தனியா இருக்கேன், என்னை காப்பாத்துங்க, எங்க அம்மா கிட்ட எங்களை சேர்த்துருங்க, எங்களை புதைச்சிருங்கன்றதுக்காகத்தான் அதை சொல்லலாம், பொம்மை வச்சிருக்கிற ஒரு ஒருத்தருக்கிட்டையும் இந்த இடத்துக்கு வாங்க இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்ல வச்சிருக்கா. இப்ப எல்லா விஷயமும் தெரியவும் இப்ப அவளை புதைச்சிட்டா அவங்க அம்மாவுக்கு விஷயத்தை தெரியப்படுத்திட்டா அவ ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும், இதுக்கப்புறம் நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்னு எல்லாமே முடிஞ்சு சுமூகமா, அப்பாடா இந்த அலர்ஜி கொஞ்ச நாள் போயிடும் நினைக்கிறேன், இனிமேல் பிரச்சனை இல்லை அப்படின்னு வீட்டுக்கு வரவும் இப்ப திடீர்னு தங்கச்சிக்கு அலர்ஜி ஆரம்பிக்குது, உனக்கு என்னாச்சு நீ என்ன பண்ண அப்படின்னதும் டக்குனு இப்ப மறுபடியும் கதவுலாம் மூட ஆரம்பிக்குது, மறுபடியும் லைட்ல ஆஃப் ஆய் ஆஃப் ஆய் எரியுது, அதான் பேய் நம்ம மொத்தமா முடிச்சிட்டோமே அவ ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சு, இப்ப யார் இப்ப யாருனதும் இப்பதான் மிகப்பெரிய ட்விஸ்டே கொடுக்குறாங்க, அந்த பேய் இந்த கதையை ஸ்டார்ட் பண்ணல, ஆக்சுவலா ஒரு சாத்தான் மாதிரி லுக் கொடுத்து என்னோட பொம்மையை தான் அவை எடுத்துக்கிட்டா, அதனாலதான் அவளுக்கு அந்த நிலைமை, அவ பல வருஷமா கிணத்துலயே கடந்து அப்படியே எலும்பு கூட ஆயிட்டா, இப்ப என் பொம்மையை நீங்க வச்சிருக்கீங்க உங்களையும் நான் சும்மா விட மாட்டேன்னு ஒரு கதையை சொல்லுது. ஆக்சுவலா அந்த குட்டி பொண்ணோட பொம்மை இது கிடையாது, அந்த குட்டி பொண்ணு வளர்க்குற நாயி வேற எங்கேயோ ஒரு பொம்மை கடந்ததுன்னு எடுத்துட்டு வந்து கொடுக்க, அதைவா அப்பா கிட்ட அப்பா அப்பா இந்த பொம்மை அழகா இருக்கு நான் எடுத்துட்டு வந்து கொடுத்துச்சு நானே வச்சுக்கிட்டா அப்படின்னா, வச்சுக்கமா இதுல என்ன இருக்குன்னு சொல்லவும் அந்த பொம்மையை எடுத்துட்டு வந்ததுனாலதான் அவளுக்கு அலர்ஜி வந்து அவளை கிணத்துல தள்ளி கொலை பண்ண பாத்துருக்கு, இப்ப பொம்மை மறுபடியும் இவங்கிட்ட இருந்ததுனால அந்த சாத்தானே இவங்களையும் கொல்ல வந்துருச்சு. இதோட படத்தை முடிக்கிறானுங்க, படம் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம்
வேற ஒரு மூவிஸ் வித் மணிஷ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு தரமான படத்தோட திரும்பவும் வரேன். டாடா பை.